நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா தளபதி 67 படத்தோட டைட்டில கொடுத்து அதுக்கு ஒரு ப்ரோமோவும் கொடுத்து அட்டகாசம் பண்ணாங்க. அந்த வகையில நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. சோ இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த டிகோடிங் வீடியோஸ் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு இன்னும் நான் புதுசா வேற கண்ணோட்டத்துல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அந்த வகையில நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னா, அங்க இருந்த கிராஸ் சிம்பிள், விஜயோட லுக்கு, ரெடி ஸ்வீட், அப்புறம் ஈகிள், இது எல்லாத்தையும் தான் நம்ம கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த லியோ எதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எனக்கு ஒன்று தோணுச்சு என்னன்னா, விக்ரம் படத்துல கமலுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஈகிள் இஸ் கம்மிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே ரோலெக்ஸ் சூர்யாக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்கார்பியன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால விஜய்க்கும் ஒரு ஏதாவது ஒரு உயிரினங்களை சொல்லியிருக்கலாம் அப்படின்றனால இந்த மாதிரி லியோ அதாவது சிங்கத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரா என்னன்றது தெரியல. நான் சிங்கம்னு சொன்னேன் இல்லையா, ஏன் தெரியுமா, சிங்கம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு சிங்கம்ன்ற லோகோ தான் வரும். ஸோ அந்த ராசி அதெல்லாம் நீங்க போய் பார்த்துக்கோங்க. பட் சிம்ம ராசிக்கு மெயினா அதோட அதிபதி சூரியன் சொல்றாங்க. அப்ப சூரியன் அப்படின்னும் போது விண்வெளியில சூரியனை சுத்தி தான் எல்லா கிரகணங்களும் சுத்தும். ஆனா நமக்கு பூமியில இருந்து பார்க்கும் போது எப்படி தெரியும், பூமி தான் சூரியனை சுத்துதுன்ற மாதிரி தெரியும். ஸோ அந்த வகையில நம்ம அங்க பார்க்கும் போது, அந்த வீடியோல பார்க்கும் போது எப்படின்னா, விஜயை நோக்கி எல்லா காரும் வருது. அப்ப நம்ம என்ன நினைப்போம், விஜய் அடிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் வராங்க அப்படின்றது பார்ப்போம் நம்ம. பட் ஆனா விஜய் தான் இவங்க எல்லாத்தையும் அடிக்க போறான்றத சிம்பாலிக்கா சொல்றாரோ என்னமோ. அப்புறம் பாத்தீங்கன்னா ஈகிள் பறந்துகிட்டு இருக்கோம், ஏன் இந்த இடத்துல வந்துட்டு கமல் உள்ள வரக்கூடாது, ஒரு சீன் கமல் வரலாம் இல்லையா. அப்புறம் பிளடி ஸ்வீட், அதுல பாருங்க, ஒண்ணு ரத்தம் இன்னொன்னு வந்து ஸ்வீட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது வந்து காலையில காமிக்கும் போது அவர் வந்து சாக்லேட் மேக் பண்ற மாதிரி இருக்கும், அது ஸ்வீட்டாகவும், அதே சாயந்தரம் காட்டும் போது பாத்தீங்கன்னா பிளட் அப்படியே ரத்த கலரியா காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் பார்க்கும் போது காலையில ஒரு விஜயாவும் சாயந்தரம் ஒரு விஜயாவும் இருக்கிற மாதிரியான ஒரு சான்சஸ் இருக்கும். லியோ டைட்டில் கார்டு, அதை பார்த்தோடே உங்களுக்கு என்ன தோணி இருக்கும், நைன்டிஸ் கிட்ட இருக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த நைன்டிஸ் சாக்லேட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, காயின் மிட்டாய். அந்த காயின் மிட்டாய் பாத்தீங்கன்னா வெளியில ஒரு தங்க மாதிரி ஒரு பேப்பர் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள சாக்லேட் இருக்கும். ஸோ இது அப்படியே உல்டாவ திருப்பி பாருங்களே, அந்த கேமராவை அப்படியே கொண்டு வராங்க. அந்த டயத்துல அந்த ப்ரோமோல பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க செதுக்கி செதுக்கி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சாக்லேட்ஸா காட்டுவாங்க, இவ்வளோ தண்டி இருக்கும். ஏன் நான் இதை இப்படி யோசித்தேன், அந்த காய் மிட்டாயில வெளியே தங்கத்தினால இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும், அதை கிழிச்சா சாக்லேட் இருக்கும். பட் இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன், அதுல வந்துட்டு வெளியில வந்து சாக்லேட் இருக்கு, உள்ள தங்கம் இருக்கலாம்ல. ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் புதுசா தங்கம் வச்ச ஒரு கான்செப்ட் எடுக்கிறாரோ. அப்புறம் அங்க உள்ள கிராஸ் சிம்பிள், நீங்க நார்மலா அந்த விஜய் மட்டும் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் அந்த சாக்லேட் மேக் பண்ணுவார்ல, அந்த விஜய் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இன் பண்ணி போட்டிருக்காரு, ஒரு கையில ஒரு பிளாக் கலர் வாட்ச் போட்டிருக்காரு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு மாஸ்டர் தான் கம்பேர் ஆச்சு. மாஸ்டர்ல அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜான் துரைராஜ். ஸோ ஏன் இந்த படத்துல மாஸ்டரோட ஃபிளாஷ்பேக்கை கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜும் விஜயும் காப்பு கட்டி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு விட்டுருந்தாங்க. ஸோ இதவும் பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா, மாஸ்டர் அந்த கடைசி சீன்ல லோகேஷ் கனகராஜ் வராரு. ஸோ மாஸ்டர் அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து இந்த தளபதி 67 ஆன லியோன்றது ஸ்டார்ட் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எல்சியூக்குள்ள இருக்குமா இந்த லியோ அப்படின்னா எனக்கு டவுட்டு தான். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ்டரோட லிங்க் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பாப்கார்ன் நிகழ்ச்சியில வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டே டியூன்ட் வித் மீ, சுஷ்மா சுரேஷ்.